பிக் பாஸ் தமிழ் எபிசோடுக்கான ப்ரோமோ போட்டாங்க. அண்ட் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. எத்தனை விஷயம் போட்டாலும் அவங்களோட உண்மை முகம் வெளியில் வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமனை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த வாரம் யார் பிரச்சனை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் தான் பிரச்சனை பண்ணார். வாண்டடாக பார்த்தீங்கன்னா மணி கூட சண்டை போட்டார். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கமல் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரூபிசம் பற்றி சொல்கிறாரு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மணிகண்டனுக்கும் மைனாக்கும் தான் பொருந்தோம். ஏன்னா இந்த வாரம் அதிகமாக எந்த பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு குரூப்பிசம் தான். அதே சமயம் விக்ரமனை இந்த வாரமாக கமல்ஹாசன் ரோஸ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாக இருக்குது. அசிமை வாண்டடாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா வாண்டடாக எல்லாப்பட்டுமே சண்டை போட்டுட்டு இருக்காரு. சிவின் கூட சண்டை போட்டதாக இருக்கட்டும், ஏடிகே கூட சண்டை போட்டதாக இருக்கட்டும், அண்ட் நேத்து மணிகண்டன் கூட சண்டை போட்டதாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவராக கிரியேட் பண்ண ஃபைட்டு தான். ஓடாதீங்கன்னு படிச்சுட்டு மணிகண்டனை ட்ரிகர் பண்ணி விட்டு அப்புறம் மணிகண்டனை அடிக்க வர மாதிரி வந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணிகண்டனை பேடாக போட்ரே பண்ண ட்ரை பண்ணியிருப்பார் விக்ரமன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.